வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோலே பட்டுரா. சோலே கறியும் பண்ண போறோம், பட்டுராவும் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்டுரா ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டுரா டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1½ கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. 1/3 கப் கோதுமை மாவு, 1/3 கப் சூஜி அதாவது ரவா, கொஞ்சமாக சால்ட்டு, சுகர், அப்புறமா 1/3 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும் பட்டுரா. நல்லா நீட் பண்ணியாச்சு, நம்ம டஃப் ரெடி ஆயாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயிலை கோட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் சோலே கறி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப் கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சோக் ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், சோம்பு, பட்டை, பேலீஃப், அப்புறமா லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சில்லி பொடி, தனியா பொடி, சீரகம் பொடி, அப்புறமா சோலே மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் ஆயிடுச்சு. இப்போது நான் 4 டொமேட்டோவை வேக வச்சு பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற சிக்பியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது கொண்டக்கடலையும் சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது கொத்தமல்லியை கொஞ்சமாக கார்னிஷிங் பண்ணிக்கலாம். சோலே கறி ரெடி ஆயாச்சு. நம்ம டஃப் ரெடியாக இருக்குது. சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் ரெடி ஆயாச்சு, அதில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். நம்ம பட்டுராவும் ரெடி ஆயாச்சு. ஹாட் ஹாட் சோலே பட்டுரா ரெடி. சர்விங் பண்ணிக்கலாம். இந்த பட்டுராவோட எந்த கறி வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட்ஸ் பெஸ்ட் வித் சோலே கறி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யம்மி டேஸ்டி. நம்ம சோலே கறியும் பட்டுராவும் ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக வந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையும் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.